5000 ஆண்டுகள் பழமையான தமிழ் மொழியை அன்று அதிகாரத்தால் அந்நியர் படையெடுப்பால் மதத்தால் சாஸ்திரத்தால் அழிக்க பார்த்தார்கள். இப்போது சட்டத்தால் எதிர்க்க பார்க்கிறார்கள் என கூறியுள்ள வைரமுத்து, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக 1965 நடைபெற்ற போராட்டத்தை விட கூடுதல் உணர்ச்சியுடன் தமிழர்கள் போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழை வாளின் மூலையில் அழிக்க பார்த்தார்கள், தமிழை அதிகாரத்தால் அழிக்க பார்த்தார்கள், தமிழை அந்நிய படையெடுப்பால் அழிக்க பார்த்தார்கள், தமிழை மதத்தால் அழிக்க பார்த்தார்கள், தமிழை சாஸ்திரத்தால் அழிக்க பார்த்தார்கள். இப்போது தமிழர்களே, தமிழை சட்டத்தால் அழிக்க பார்க்கிறார்கள். தமிழர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். 1938 நேர்ந்த அல்லது தமிழ்நாட்டில் எழுந்த அந்த உணர்ச்சியை விட 1965 நேர்ந்த அல்லது எழுந்த எழுச்சியை விட 2022 தமிழர்கள் கூடுதல் உணர்ச்சி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அதற்குரிய காலம் இப்போது வந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஒன்று கேட்கிறேன் நண்பர்களே, மத்திய அரசின் அலுவல் மொழியாக இந்தி, மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் பயிற்று மொழியாக இந்தி, கல்வி மொழியாக இந்தி, அலுவல் மொழியாக இந்தி என்ற சாதாரணமான போக்கில் நீங்கள் புரிந்து கொண்டு போய்விட முடியாது. IFS என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்திய அயலக தேர்வு முழுக்க இந்தியில் இருக்க வேண்டும். அவர் இந்தி தெரிந்தவராக இருக்க வேண்டும். இந்திய தூதுவரகங்கள் முழுக்க இந்தியில் இயங்க வேண்டும் என்றால் அங்கே இருக்கிற தமிழன், அங்கே இருக்கிற பஞ்சாபி, அங்கே இருக்கிற மலையாளி, அங்கே இருக்கிற கன்னடன், அங்கே இருக்கிற தெலுங்கன், அந்த நாட்டுக்குள் அவனுக்கு ஒரு தீங்கு வந்தால் அந்த தூதுவராலயத்தை தேடி சென்றால் இந்தி தெரிந்திருந்தால்தான் அவன் அங்கு உதவி பெற முடியும். இந்தி தெரிந்திருந்தால்தான் அவன் உரையாட முடியும், உறவாட முடியும். பிணத்தை தன் நாட்டுக்கு அனுப்புவதற்கு கூட அவன் இந்தி தெரிந்திருக்க வேண்டும். இது சரியா என்று கேட்கிறோம். இது சரியாக சரியான முடிவா என்று கேட்கிறோம். இந்தி தெரியாதவன் மத்திய அரசின் பணிகளில் இனி இடம்பெற முடியாது என்ற ஒரு நிலைமையை மெல்ல மெல்ல திணிக்க பார்க்கிறார்கள். இன்றைக்கு தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மத்திய அரசு பணியில் இருக்கிறார்கள். ஆங்கிலம் அறிந்தவர்கள் தமிழை ஒரு கண்ணாகவும் ஆங்கிலத்தை மறுகண்ணாகவும் நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தாய்மொழியாகி எங்கள் தமிழை வாழ்வுக்கானது என்று நினைக்கிறோம். ஆங்கிலத்தை எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? வசதிக்கானது என்று நினைக்கிறோம். வாழ்வுக்கான மொழி தாய்மொழி, வசதிக்கான மொழி ஆங்கில மொழி. நாங்கள் வாழ்வோடும் இருப்போம், வசதியோடும் இருப்போம். தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்தால், இந்தியை படித்தால் ஊமையர்களாக, வாய் பேச முடியாதவர்களாக, நிராதரவானவர்களாக, அடிமைகளாக, மூன்றாம் தர குடிமக்களாக இருப்பதற்கு இது வழி செய்கிறது. இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.